வெல்கம் கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, மூலனூரில் வந்து ஒரு பழைய வீடு ஆல்ட்ரு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். நீங்கள் பார்க்குறீங்கள இந்த வீடு வந்து என்ன நிலமையில் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஒன்று வந்துச்சுல்ல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு 10x17 ஒரு பெட்ரூம், 10x17 ஒரு ஹாலு, முன்னாடி வந்து ஒரு 10x8 ஒரு கிச்சன், 10x8 ஒரு போர்ட்டிக்கோ இருந்துச்சு. ஒரு லோக்கல் ஒரு மேஸ்திரி வந்து அவர் பேச்சை கேட்டு ஃபுல்லாமே இடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக ஏதாவது பிரேக்கர் விட்டு இடிச்சிருக்காங்க. இடித்ததில் பார்த்திங்கன்னா எல்லாமே டேமேஜ் ஆகி போச்சு. பக்கத்தில் இருக்கிற சூப்பர் ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து ரொம்பவுமே எல்லாம் இதாகிடுச்சு, ரொம்பவுமே எல்லாம் விழுற கண்டிஷன் ஆகிடுச்சு. அப்புறம் தான் வந்து வீட்டுக்காரர் வந்து பார்த்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அடுத்தது நம்ம பார்த்திங்கன்னா, நம்ம போனோம், நம்மளை கூப்பிட்டுருந்தாங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம எல்லாமே மிஷின்ஸ் வச்சு, இந்த மிஷின்ஸ் பார்த்திங்கன்னா அசோக் வர்மா 4000 சொல்லிட்டு அந்த மிஷினு, இது பார்த்திங்கன்னா வால் எல்லாமே டோட்டலாகவே கட் பண்ணும். இந்த காங்கிரீட்டு எல்லாமே, ஸ்டீலுக்கு இது எல்லாமே கட் பண்ணும். இந்த மிஷின் வந்து வர சொல்லி நம்ம ஸ்லாப் எல்லாமே தனித்தனியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஃபுல்லாமே வந்து ஒரு 10x17 ஒரு ஸ்லாப் ஒரு இதோடது, அது ஃபுல்லாமே சுற்றியுமே உங்களுக்கு காட்டுறோம் பார்த்தீங்களா. இந்த ஃபுல்லாமே நம்ம வந்து இதை வச்சு கட் பண்ணி எடுத்துட்டோம். அதாவது தனித்தனி 3 ஸ்லாபாக கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வேணும்னா நம்ம வந்து வேணால் ரீயூஸ் பண்ணிக்கிற மாதிரி வந்து இதை கட் பண்ணி எடுத்தோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செவத்துக்கு வந்து எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது. நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலில் கிருஷ்ணா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா போட்டிருப்போம். இது எப்படின்னா, அந்த 4 கோர் கட்டிங் போட்டுட்டு சென்டரில் வந்து கிரேன் வச்சு நம்ம சுற்றியுமே கட் பண்ணி விட்டுட்டு லிஃப்ட் பண்ணி எடுத்தோம். நீங்கள் அந்த வீடியோவில் பார்க்கலாம் அது எப்படின்ட்டு. இது கொஞ்சம் க்ரிட்டிக்கலாக தான் இருந்துச்சு, எங்களுக்கு ரிஸ்க் இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட முயற்சியினால நம்ம கிளைண்ட்டு வந்து நம்ம சொல்கிறத நம்பி கேட்டு பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 4 ஹோல்ஸ் போட்டு இந்த ஸ்லாப் ஃபஸ்ட்டு கார்னர் ஸ்லாப்பு ஒரு கட் பண்ண ஆரம்பித்தோம். ஈவினிங்லேருந்து கட் பண்ணி எடுத்துட்டு 4 கோர் கட்டிங் 4 ஹோல்ஸ் போட்டு இதை 3 டிவைட் பண்ணி லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம க்ரேன் வந்து 2 டன் தான் கெப்பாசிட்டின்னு சொல்லிட்டாங்க. அதுக்காக நம்ம வந்து அந்த 2 டன் தான் தாங்கினதுக்காக நம்ம 2-3 பிரிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு 3 பிரிச்சிட்டோம். 3 பிரித்து நம்ம நீங்கள் காட்டுறீங்க பார்க்குறீங்களா, அதில் வந்து லோடு பண்ணி நிப்பாட்டிட்டோம். 4 ஹோல்ஸ் போட்டு நிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் லிஃப்ட் பண்ணி நல்லா லிஃப்ட் பண்ணி நிப்பாட்டிட்டு அந்த சுற்றி வந்து அந்த ஜாயின்ஸ் ஃபுல்லாமே வந்து கட் பண்ணாமல் இருந்திருக்கும். அதை ஃபுல்லாமே திருப்பி வந்து கட் பண்ணோம். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கார்னரில் போட்டோம், அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து 2வது கட் பண்ணி அதே மாதிரி சேம் பண்ணி எடுத்துக்கிறாங்க. அடுத்து ஒரு வீடியோவில் வந்து லிஃப்ட் பண்ணுறதும் பார்க்கலாம். Okay.
அடி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ராப்ஸ் எல்லாமே நம்ம கீழே கொடுத்து சப்போர்ட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி விட்டு கீழே விழுந்துருப்பா அதில்வா, நீங்கள் பார்க்கலாம். அடியில் வந்து நம்ம ஜாக்கி யூஸ் பண்ணி நம்ம சப்போர்ட் கொடுத்து தான் சேஃப்டியாக தான் பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க நம்ம கட் பண்ணி எடுத்து ஸ்லாப் வந்து கிராஸ் போட்டது கூட தெரியுது டேமேஜ் ஆகி அதோட எக்ஸ்ட்ராவே நம்ம டேமேஜ் ஆகிடுச்சு. எல்லாமே அந்த போர்ஷன்லேருந்து கம்பி பாதி இது பாதி எல்லாமே டோட்டலாக வந்து யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஆச்சு. இதே நம்ம இது கட் பண்ணது பார்த்திங்கன்னா கிரவுட்டிங் யூஸ் பண்ணி ராட் இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து திருப்பி வந்து அதோட பழைய காங்கிரீட்டோட புது காங்கிரீட் மிச்சு பண்ணலாம். அந்த இடத்துல வந்து ஃபுல்லாமே வந்து டேமேஜ் பண்ணிட்டாங்க. பத்தாவதுக்கு வால் வந்து டேமேஜ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம போய் பார்த்ததுனால தான் அந்த கிச்சன் செக்ஷன் நம்ம போய் பார்த்து நம்ம இது பண்ணதுக்கு அப்புறமா கிளைண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாங்க. ஃபுல்லாகவே பாருங்க. நைட் இருக்கோ வந்து தெரியலீங்க அனுப்பிவிட்டுருங்க. பூம் முன்னாடி இதே மாதிரி போட்டு எடுக்கிற மாதிரி நாங்கள் வந்து பண்ணி எடுத்துட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேட்டு ஃபுல்லாமே நாங்கள் இதே மாதிரி தான் சேம் வாலையும் கட் பண்ணி எடுத்தோம். எடுத்துட்டு லோட் பேரிங்கை வந்து ஃப்ரேம்டாகவே டோட்டலாக ஃப்ரேம்டாக மாற்றிட்டு எல்லா பக்கம் பில்லர் போடுற இடத்துல பில்லர் போட்டு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாமே இந்த மிஷின் வச்சு கட் பண்ணது தான். இந்த மிஷின் வச்சு கட் பண்ணி ப்ராப்பராக நாங்கள் வந்து என்னென்ன போடணுமோ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சருக்கு என்ன காலம் பீம் எப்படி போடணுமோ அதே மாதிரி அங்கே கிரவுட்டிங் பண்ணி பழைய ராடு புது ராடு எல்லாமே ஜாயின் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். பார்த்திங்கன்னா தெரியும் இதெல்லாமே வந்து டோட்டலாகவே நம்ம ராட் இன்செர்ட் பண்ணி இதுதான் வந்து கிரவுட்டிங் பழைய காங்கிரீட்டு புது புது ராடு வந்து இன்செர்ட் பண்ணிட்டு நம்ம பிளிந்த் பீம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். பழையது பிளிந்த் பீம் போட்டிருந்தாங்க அது கூட நம்ம அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். சிம் லிண்டலும் போட்டிருந்தாங்க. லோடு பீங்கிறதுனால ரூஃப் பீம் மட்டும் போடல, நாங்கள் அதை அப்படியே வாலில் வந்து ஒரு சைடை வந்து சப்போர்ட் கொடுத்துட்டோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து எல்லாமே வந்து நார்மலாக எப்படி வந்து ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் போடுவோமோ பிளிந்த் பீம் எல்லாமே நாங்கள் கரெக்டாக போட்டு பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா தெரியும் இது பார்த்துருக்கீங்க. இது வந்து பிளிந்த் பீம் காங்கிரீட் போகிற அன்றைக்கி நம்ம எடுத்த ஃபோட்டோஸ். ஆக்சுவலாக வீடியோ எடுத்துருக்கணும் நான் பண்ணாமல் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் லெட்டராக தான் கேட்டாங்க, நிறைய பேர் கேட்குறாங்க இது பண்ணி போடுங்கன்னு சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா பிரிக் வால் எல்லாமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். இது கிச்சன் ஸ்லாப் ஆயிடுச்சுது. இது 7 feet வந்து லிண்டல் பீம். அதே பார்த்தீங்கன்னா கிரவுட்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அது ராடு தெரியும் எல்லாமே. இது பார்த்தீங்கன்னா முன்னாடி போர்ட்டிக்கோட டோட்டல் லென்த் 33.5 feet. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் பீமாகவே போட்டிருக்கிறோம்.
இது ஃபுல்லாகவே போட்டு தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். இது 7 ஃபீட் ஹைட்டில் போட்டிருக்கோம் ரூஃப் பீம். இது பார்த்திங்கன்னா மேலே வந்து ரூஃப் அடிச்சுது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இதெல்லாமே இந்த கிரவுட்டிங் பண்ண ராடு வந்து எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்குது. இதெல்லாமே உள்ளே வந்து பார்த்திங்கன்னா 1.5 அடிக்கு வந்து கிரவுட்டிங் கெமிக்கல் போயிட்டு ஜாயின் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்பராக கட் பண்ண இடம். இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு 1.5 அடிக்கு நீட்டியிருக்கு, வெளியில் வந்து ஒரு 2 அடிக்கு வந்து நீட்டிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே அடுத்து ஷட்டரிங் அடித்து ரூஃப் காங்கிரீட்டுக்காக போட்டிருக்கிறதுக்காக போட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து சட்டர் அடித்ததுக்கப்புறம் வழியில் ஃப்ரண்ட் எல்லாமே இந்த டெலிவேஷன் கடைசியில் கொடுத்துருக்கோம். இப்படி தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா த்ரீ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சராக டோட்டலாகவே காலம் எல்லாமே வந்து ராடு எப்படி வந்து ஃபுட்டிங் கொடுக்குறோம் எல்லாம் ஃபுட்டு ரைட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப் கம்பி கட்டினது. இது பீமு காலம் லோடு ஃபுல்லாகவே காலத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு வாழை எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பழைய வீட்டு இடிக்காமே நாங்கள் இதை ஆல்டர் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா தெரியும் கம்பி எல்லாமே கரெக்ட் அக்யூரேட்டாக ப்ராப்பராக கட் பண்ணி தான் எடுத்திருக்கோம். இந்த ஹாலில் வந்து இந்த லாஸ்ட்டில் வந்து அந்த கிச்சன் பழைய கிச்சனை வந்து அது வந்து டைனிங் ஹாலாக மாற்றிருக்கோம். அதில் இருக்கிற ரூஃபில் இருக்கிற ஸ்லாப் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கோம். 7 ஃபீட்டில் இருந்த ஸ்லாப் எல்லாமே கட் பண்ணி எடுத்திருக்கோம் அந்த மிஷின் யூஸ் பண்ணி. இதுவெல்லாம் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு போட் பண்ணியிருக்காங்க. பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஒர்க் எல்லாமே நார்மலாக எப்படி உள்ள சர்க்கியூட் போகுதோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் ஒர்க் போகிற இடத்துல அந்த மிஷின் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து எலக்ட்ரிக்கல் ஒர்க்கும் எப்படி சேம் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். கீழே எல்லாமே வந்து ஃப்ளோரில் தான் போகுது எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, ப்ரூஃப் மட்டும்தான் இது வந்து போகுது. பார்த்திங்கன்னா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் நார்மலாக எப்படி கட்டும் அதே தான். இந்த பழைய ராடு கூட வந்து பண்ணிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீம் மெயின் பீம் காலம் லோடு ஃபுல்லாகவே வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து வாலுக்கு போகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாம் காலம் பீம் காலம் பார்த்திங்கன்னா தெரியும் பீம் நம்ம எல்லா இடத்துலையும் போட்டிருக்கோம். இது வந்து காங்கிரீட் போட்ட அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோஸ். இது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் எலக்ட்ரிக் லைன் எல்லாமே போட்டு ப்ராப்பராக போட்டு காங்கிரீட் போட்டு அது பழைய காங்கிரீட் புது காங்கிரீட்டும் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு பார்த்திங்கன்னா கெமிக்கல் இருக்குது, கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கெமிக்கல்ஸ் வந்து நம்ம வந்து சிமெண்ட்டு கூட வந்து வெறும் கெமிக்கலை ஊற்றி ப்ரஷில் பேஸ்ட் மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புது காங்கிரீட்டு கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி நம்ம அந்த இடத்துல மட்டும் போடுற மாதிரி இருந்துச்சு. அதை போட்டு பார்த்திங்கன்னா க்யூரிங் டைம் அடுத்த நாள் வந்து பண்ணது. இது எல்லாமே வந்து காங்கிரீட் போட்டதுக்கப்புறமேல இந்த ஜன்னல் எல்லாமே இருந்துச்சு, அது எல்லாமே திருப்பி வந்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எதையுமே டேமேஜ் பண்ணாமல் இப்போ எடுத்துருக்கோம். அந்த இடத்துல ஓப்பன் வேணும்னு சொல்லியிருந்தாங்க கிளைண்ட்டு. அது அதாவது இது டைனிங்கை யூஸ் பண்ணோம், கிச்சனாக டைனிங்காக மாற்றினதுலேருந்து வெளியில் போகிற மாதிரி அதுக்கு ஓப்பன் பண்ணது. இது பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து டீசட்ரிங் பண்ணப்போ எடுத்தது, எல்லாமே டீசட்ரிங் பண்ணதுக்கப்புறம் எடுத்தது. ஹால் சைஸ் வந்து 20x26, உள்ளே வந்து ஸ்டேர் கேஸு. அந்த ஸ்டேர் கேஸை வந்து நீங்கள் பார்க்கலாம், அது வந்து நாங்களாக தான் பண்ணியிருக்கோம். ஒன் மென் மேக் நீங்கள் ஸ்பைரல் ஸ்டேர் கேஸு, ஸ்பைரல்லே வந்து நார்மலாக வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் உங்களுக்கு வந்து இதெல்லாமே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் எவ்வளோ சூப்பராக நாங்கள் பண்ணியிருக்கோம். பழைய காங்கிரீட் புது காங்கிரீட் பழைய பில்டிங்கு புது பில்டிங்கு தெரியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிடுவோம் பண்ணியிருக்கோம். இது நிறைய பேர் கேட்டாங்க இப்படி இப்படி பண்ணீங்க இந்த வீடு பாஸ் மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லி லோக்கலில் இருந்துருக்கு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு படிரூம் விட்டுருக்கோம். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ஸ்டீலில் பண்ணி நீ காங்கிரீட் போடுற மாதிரி பண்ணியிருக்கோம். அது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எல்லாமே பார்த்திங்கன்னா படி வந்து இது வந்து ரெண்டு பாதியாக செஞ்சு டாட்டா ஐஸில் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணி அசம்பிள் பண்ணோம். எல்லாமே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து ஆர்ச் ஷேப்பில், இது வந்து மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க, ஒன்றே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். ஸ்பைரல் ஸ்டேர் கேஸே வந்து நம்ம ஆர்ச் டைப்பில் நம்ம பண்ணது. இது ஃபஸ்ட்டு ஹாஃப் கீழே வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கீழே வந்து பொசிஷன் பண்ணி காங்கிரீட் போட்டுட்டு செகண்ட் ஹாஃப் வச்சு வெல்ட் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சூப்பராக உங்களுக்கு வந்து ஏற இடம் எதுவுமே தெரியாமல் த்ரெட்டு வந்து 1 அடி, ரைசர் வந்து 140 சென்டிமீட்டர், அதாவது 4.25 இன்ச் 4.5 இன்ச் வரும். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக மேலேருந்து எடுத்த ஃபோட்டோ. இது எல்லாமே வெல்டு பண்ணி எல்லாமே ராடு எல்லாமே வெல்டு பண்ணி போட்டதுக்கப்புறமேலே எடுத்த ஃபோட்டோஸு. இது ஆஃப்டர் ஃபினிஷிங் வச்சதுக்கப்புறமேலே எடுத்து காங்கிரீட் போட்டதுக்கு அடுத்து எடுத்தது. காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் எடுத்த ஃபோட்டோஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ஆர்ச் ஷேப்பில் இருக்கும், எந்த ஒரு ஸ்டெப்ஸுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது. இது வந்து அந்த ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் இந்த பக்கம் இருந்த ஈஸ்ட் சைடில் இருந்த வியூ. இது வந்து ஆக்சுவலாக இது வந்து அடுத்த ஃப்ளோர்
ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து நார்மலாக லோ ஃப்ரேம் எடுக்க காலம் ரைஸ் பண்ணி இது எடுத்து யூஸ் பண்ணி தான் வந்து ஃபைனலோட எலிவேஷன் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட்டு வீடியோ நாளைக்கு வந்து உங்களுக்கு வேற ஒரு வீட்டோட பிளான் கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பண்ணது அதையும் உங்களோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ.